என்னைக்குமே லாபத்தோடதான் நடக்கும். இன்னைக்கு கொஞ்சம் லாபத்தை அதிகமா கொடுத்துடப்பா. ஏன்னா துணி எல்லாம் பழசாய் போச்சு. கொஞ்சம் பார்த்து கொடுன. நூல் போடுவத வேணும். பட்டு புடவைக்கே பணம் கொடுத்துட்டேப்பா. பங்களா எப்படி இருக்கு? பிரமாதமா இருக்கு. ஏன் சந்திரன், அம்மாவுக்கு அவ்வளவு சீரியஸ் ஆயிடுச்சா? ஆமாப்பா, அதனாலதான் டாக்டர் அட்வைஸ் படி பொன்மலை எஸ்டேட்ல உன்னை இந்த பங்களா வாங்க சொன்னேன். ட்ரைனிங் முடிஞ்ச உடனே போஸ்டிங் ஆட வரதுக்குள்ள லீவ் போட்டுட்டு அம்மாவை கூட்டிட்டு வந்தேன். சந்திரன், இந்த ஊரை பத்தி உனக்கு தெரியாது. வம்ப விலைக்கு வாங்காது. பக்கத்துல இருக்கிற பாம்பு கடிச்சா பாத்துட்டு இருக்க முடியாது. அண்ணன் பொன்மலைக்கு புதுசு போல இருக்கு. இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம். அப்ப தேவையானதை கொடுக்கறேன், வாங்கி. Thank you.
வாமா வா. சாமி, இந்த அநியாயத்தெல்லாம் கேட்க யாருமே இல்லை. அண்ணு ஆண்டவன் பல முறை வேண்டிக்கிட்டோம், அவர் உங்களை அனுப்பிச்சு வச்சிருக்காரு. நீங்க நல்லா இருக்கணும், அதுவும் இந்த ஊர்லயே இருக்கணும். நீங்க தைரியமா போங்க மோகன். இதெல்லாம் யார் பண்றது சொல்றவா? போதகரக்கார பொருளும் அந்த போதைக்கு அடிமையாகாத மனுஷனும் இந்த பொன்மலையிலேயே கிடையாது. குடிக்க வச்சே இந்த ஊர் உள்ள குடும்பங்களை எல்லாம் பாக்கிட்டேன். ஆமா, இதெல்லாம் செய்யறது யாரு? யார் லாபம் அடைறாங்களோ அவங்கதான். யார் அதை செஞ்சாலும் சரி, அந்த பழக்கத்தை நம்ம மாத்தி ஆகணும். ஆமா, கெட்டு போன ஊரை திருத்தி ஆகணும். குடிவரியால சில பேர் குற்றம் செஞ்சா திருத்திடலாம், பல பேர் குற்றவாளியானதுக்கு அப்புறம் திருத்தவே முடியாது. ஏன் முடியாது? முடியாதுங்கிற வார்த்தையை எனக்கு பிடிக்காது. இந்த நிமிஷத்துல இருந்து இது ஒரு சவால ஏத்துக்கிறேன். அண்ணா, உன் சவால்ல சரிபாதி எனக்கு கொடுத்துடு. முரட்டுத்தனத்தை நீ திருத்து, முட்டாள்தனத்தை நான் திருத்துறேன். அமச்சந்திரன், இன்ஸ்பெக்டர் ட்ரைனிங் முடிச்சுட்டு வந்திருக்கியே, போஸ்டிங் ஆர்டர் வந்தா அத கவனிப்பியா இல்ல சமூக சேவை செய்துட்டு இருப்பியா? போஸ்டிங் ஆர்டர் வர்றதுக்கு முன்னே எங்க அண்ணனும் நானும் இதை சக்சஸ் பண்ணி காட்டுறோம். சேலஞ்ச் சேலஞ்ச். டாக்டர் பீட்டர் வந்திருக்கேன். எஸ் கம் இன். டாக்டர், ஆர்டர் படி இன்னும் 15 நாள்ல 30 பெண்கள் அனுப்பி வைக்கணும். அது உங்களுக்கு தெரியுமல்ல? எஸ் மேடம், 23 பேர் ரெடியா இருக்காங்க. இன்னும் 1% கிடைச்சா பேக் பண்ணிடலாம். அப்படியா? நீங்க அமைதியா வந்து நிக்கிறது பார்த்தா போன காரியத்தை முடிக்காம வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஆமா மேடம், யாரோ ஒருத்த ஊருக்கு புதுசா வந்திருக்கா, அவன் உங்களை உதச்சு அமிச்சுட்டான். இது சொல்ல உங்களுக்கு வெக்கமா இல்ல? கெட் அவுட். ஆமா, இதுக்கு என்ன படம் வாங்கலாம்? கொட்டடி போட்ட சின்னால பட்டு சேலையா, இல்ல கனகாம்பரம் நேரத்துல கோடம்பாக்கம் குறையா? எது எடுத்தாலும் ஜாக்கெட்டும் பொருத்தமா சேர்த்து எடுக்கணும்ப்பா. என்ன பண்ணமா, 100 ரூபாய் நோட்டா இருக்குது. அதமாமா, அது வந்து வந்து வந்துதான் கையில குந்திக்கு நிற்குதே. மாமன் இன்னைக்கு செலவுக்கு சில்லறை இல்லாம இருக்கிறான். என் மருமக பொண்ணம்மா விட்டுடவா போகுது, பட்டுன்னு நோட்டை மாத்தி 10 ரூபாயை கொடுத்துருமே. போ மாமா, எனக்கு கட்டுக்க ஒரு நல்ல துணி கூட இல்லை. இந்த நோட்டு நான் மாத்தவே மாட்டேன், போ. இந்த கேடு கட்ட காசுக்காக தாய் கூட பிறந்தவன நாய் கூட பிறந்தவனா மதிச்சு பேசுறியே, இது உனக்கு நியாயமா புள்ள? இப்ப நான் என்ன மாமா சொல்லிட்டேன், அதுக்குள்ள பொட்டச்சு மாதிரி கண்ணு கசுக்குறேன். நீ கட்டுகிற புடவையை பத்தி கவலைப்படுற, நான் உன்னை ஒரு நல்ல இடத்துல கட்டி கொடுக்கணுமேனு கஷ்டத்தை எல்லாம் பொறுத்துக்கிட்டு முக்கா காணி நிலத்தை மூச்சை பிடிச்சுக்கிட்டு விற்காம வச்சிருக்கேன். போதும் போதும், இது கேட்டு கேட்டு என் காதை புளிச்சு போச்சு. இந்தா இது மாத்தி 10 எடுத்துக்கிட்டு பாக்கி கொண்டுகிட்டு வா. கொண்டா கொண்டா, பாக்கி 10.5 வீடு வந்து சேரும். பணம் கொடுக்கற எல்லாம் நீ வச்சுக்காத. ஏன்பா? நீ கொடுக்கற, ஒரு நாளைக்கு நான் கொடுக்கறேன். நான் குடிக்க நீ பணம் கொடுக்காத, கொடுத்த நேரத்தை பொண்ணு கொடுத்தா போறோம். இந்த பொண்ணை பத்தி நீ அப்பா கவலைப்படுற? பொண்ணம்மா கழுத்துல வேற யாரும் தாலி கட்ட முடியாது. இந்த வீரன் என் சொன்னா சொன்னதுதான். ஆமா, போது ஏறும் போது பொண்ணு எனக்கு தாங்கிறதும் பொழுது விடிஞ்சா மறந்து போயிருந்தும் உன் பொழப்பாவே போச்சு. பிரீசாமி, இன்னைக்கு 2-1 முடிச்சேன். முதல்ல இந்த முடி. நல்ல சரக்குதான். நமஸ்காரம். போதும்
அடி சரி. தாய் கழுத்துல எல்லாமே அனாதியா ஒரு பொண்ணு இருக்கிற வீட்டுக்கு ராத்திரி நேரத்துல இப்படி குடிச்சு விட்டு கண்ட குடுக்கார பையங்களை எல்லாம் இப்படி கூட்டு வரையே, இது உங்களுக்கு நியாயமா தெரியுதா? இவன் அண்ணியனா அசல, நாளைக்கு உன் கழுத்துல தாலி கட்ட போறவன். என் கழுத்துல தாலி கட்ட போறமா? எந்த குடுக்கார பையனா? ஊரெல்லாம் குடிக்கிறான், இவன் மட்டும்தானா குடிக்காரு? இத பாரு, பெரியவங்க ஆசீர்வாதம் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க தெரியுமா? குடியும் குடுத்தரவமா இருந்து பண்ணுவாங்க. இப்ப இவங்கிட்ட குடி இருக்கு, குடுத்தரத்துக்கு நீ இருக்கிற. வாய் முட்டுக்கிட்டு கம்மல் போக மாட்டேன். மாமாங்கிற மரியாதையை கெடுத்து போட. நீ கரடியா கத்தினாலும் சரி, நான் நினைச்சதுதான் நடக்கும். இளைய பெரிய சாமி, இதுக்கு ஒரு முடிவு தெரியல வரைக்கும் நீ வழியில போகாத. சரியா? சரி. நீங்களே சரிங்க. சந்திரா, மீட் மிஸ் ரீட்டா, இந்த கிளப்புடைய நிர்வாகி, வெரி டேலண்டட் உமன். ஹலோ. ஹலோ. சாரோட கை ரொம்ப சூடா இருக்கே. சுத்தமான கை, சூடா தான் இருக்கும். என்னுடைய திக்கஸ்ட் ஃப்ரெண்ட், காலேஜ் மேட். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். உங்க மாதிரி கஸ்டமர்களை திருப்தி படுத்துறது தான் எங்க ஸ்தாபனத்தோட வேலை. உங்களுக்கு குறை இருந்தா எங்க கிட்ட சொல்லுங்க, நிறை இருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லுங்க. சந்திரா, ஒரு 500 ரூபா கூட ஒரு ரவுண்ட் சீட் ஆடிட்டு வந்துடுறேன். ரொம்ப அவசரப்படுறடா. தேங்க் யூ. Thank you.
அவன் உயிர் இருக்கிற வரைக்கும் நம்ம நினைப்பிருக்கணும். புத்தி கெட்ட பயலுக்கு சத்தியாலத்தான் பாடம் புகட்டணும். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, ஜாக்கிரதையா போயிட்டு வாமா. சரிமா. முருகா, குன்றுதோறும் குடியிருக்கும் என் ஆண்டவனே, அந்த அஷ்டலட்சுமி இங்க அனுப்பிச்சு வையாப்பா. கூடவே அந்த குபேரனை குடுமியை பிடிச்சி இங்க கொண்டாந்து விட்டேன். நான் சந்தோஷமா இருக்கிறதுக்கு என் பொண்ணை அவனுக்கு கொடுத்து சம்பந்தமே பண்ணிக்கிறேன். அதை மட்டும் நீ பாத்துக்க, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். முருகா, ஏயா, இது போலீஸ் ஸ்டேஷன்ல உன் பொண்டாட்டிக்கு ஜாக்கெட் தைக்கிற இடமா? நீங்க மட்டும் போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து பூசாரி வேலை பார்க்கலாம், நாங்க ரவிக்கே தைக்கப்படாதா? இந்த சீனியர் சிதம்பரத்துக்கிட்டே உன் வாழ ஆட்டாத. இந்த பாரு, எங்க தாத்தாவுக்கு அப்பா தங்கவேலு மூலியார் இந்த டிபார்ட்மெண்ட் ஆரம்பிக்கும் போதே போலீஸா ஃபிட்டானவர். அன்னையிலேருந்து இன்னைய வரலும் இந்த டிபார்ட்மெண்ட்டுக்காக ரத்தத்தை சுத்தமா அங்கங்க அப்படி அப்படி சிந்திக்கிட்டு வர்றோம். உங்க ரத்தம் தானா? அதான் அதுல உட்கார்ந்த ஈ பறக்க முடியாம தவிக்குது. ஷட் ஆஃப் யுவர் மவுத், அனாவசியமா பேசாத. ஏங்க திருநாய் கத்துற மாதிரி கத்துறீங்க? வாங்கங்க. என்னையா உங்களோட பெரிய வம்பா போச்சு. ஏ டூட்டு, உனக்கு ஏத்தமனை செஞ்ச டியூட்டி போட்டிருக்கேன், உடனே புறப்பட. எஸ் சார். ஏ சார், இவருக்கு எங்க டியூட்டி போட்டிருக்கீங்க? ஏன் கதை கேட்க, நீ யார்? நான் சீனியர், எனக்கு அவர் டியூட்டி போட்டாலும் போடுவாரு, போடாம இருந்தாலும் இருப்பார். நான் போனாலும் போதும், போகாம இருந்தாலும் இருப்பேன். நீ யார்? சரி விடுங்க சார். அன்னைக்கு தூக்கு போட்டுட்டு செத்தான சின்னச்சானே, அந்த பாடியை பாத்துக்கிறதுக்கு எங்க ரெண்டு பேருக்கு தானே டியூட்டி போட்டீங்க? ஆமா. இவர் என்ன செஞ்சாரு தெரியுமா? குணத்தை அடிப்பட்டு வரப்படுத்தாரா? அப்படி செஞ்சாலும் பரவாயில்ல சார், இந்த பத்து நிமிஷத்துல வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போனவரு பொழுது விடிஞ்சு வர்றா சார். என்ன சார் இவ்வளவு லேட்டா வர்றீங்கன்னு கேட்டா, நான் சீனியர் சிதம்பரம், நீ பேசாத, உன் வாயில சிமெண்ட் வச்சு அடைச்சு விடுறேன் கத்துறா சார். இதுல என்ன நியாயம் இருக்கு சார்? நியாயத்தை நீங்களே கேளுங்க. போலீஸ்காரவங்க எதுக்கு இருக்கிறோம்? பொது ஜனங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கதானே. ஆமா. அப்படி சொல்லுங்க, அப்படி சொல்லுங்க. அப்படி யாருக்கு பாதுகாப்பு கொடுத்தீங்க? கொண்டாடிக்கிறாயா? அம்மாவாசை இருட்டு,
என்னை விட்டு போவாதீங்க, எனக்கு பயமா இருக்குன்னு சொன்னா நான் விட்டுட்டு வந்துட முடியுமா? டியூட்டி ஆச்சுதே, கண்ணை மூடாம கரெக்டா காவல் இருந்தேன். சார் நீங்களே சொல்லுங்க, என் பொண்டாட்டியும் பொதுஜனங்கள ஒத்தி தானே சார் கேட்டீங்களா? சார் அமாவாசைன்னா வெளியே தான் இருட்டா இருக்கு, வீட்டுக்குள்ளேயுமா இருட்டா இருக்கு, வீட்டுல விளக்கே இல்லையா? விளக்கத்தான் அணைச்சிட்டேன். அணைச்சா இருட்டாயிரும்ல? ஆமா ஆயிடுது இல்ல. ஆமா உங்க சத்துக்கு பொறுத்துக்கிறீங்க, உங்க சத்துக்கு அணைச்சுக்கிறீங்க. எங்க கிட்ட தான் வட்டி போட்டு இருக்கு. வட்டி இருந்தா நீ யாருங்க சார்? நான் சீனியர். ஆமா நீ ஒண்ணு கேட்க வேண்டிய பொறுத்து கேட்காதீங்க சார். எஸ் சார், எஸ் சார். என்னமா நீங்க கூச்சல்? எத்தனை தடவை சொல்லி இருக்க கூச்சல் போடுறதுக்கு? இது ரயில்வே ஸ்டேஷன் இல்ல, போலீஸ் ஸ்டேஷன். சாமான் போய் வேலையை பாரு. எஸ் சார். 333. எஸ் சார். இன்னைக்கு என்ன விவகாரம்? இந்த கலக்கல் கண்ட சந்தன கட்ட காத்தான், இவங்க ரெண்டு பேரும் இன்னைக்கு அவசியம் பார்த்து தீரணும். பக்கம் இங்க என்ன வேற? முதல்ல அதை போய் பாருங்க. போங்க. எஸ் சார். இவரு கத்த போட்டேன் ரயில்வே ஸ்டேஷனா? 222. எஸ் சார். இங்க வாய். வீட்டுல அம்மா வர சொன்னாங்க, ஏதோ வாங்கணுமா? போய் வாங்கி கொடுத்துருவா போ. இவருக்கு ஏத்த மேல இவருக்கு இறக்கு மேல இது தேவைதானா? இல்லையா. என்னையா ஐயா ரொம்ப சூடா இருக்காரு? அம்மா வீட்டுல சூடா கொடுத்து அனுப்பியிருப்பாங்க. ஏன் ஆற வச்சு சாப்பிடுறது? புது கிராக் வருது, நீங்க கொஞ்சம் ஓரம் கட்டுங்க, நான் போய் பேசிட்டு வரேன். இல்லையா எனக்கு வாயில, நான் பேச மாட்டேன். நான் சீனியர், செலவுக்கு காசு இல்லையா? இல்லம்மா இது என்ன தெரியுமா? போலீஸ் ஸ்டேஷன். அப்படி சொல்லு, அப்படி சொல்லு. நாங்க யாரு தெரியுமா? போலீஸ்காரர்கள். அது தெரியுதா? அப்படி சொல்லு, அப்படி சொல்லு. சும்மா சொல்லப்படாது. விவரம் தெரிஞ்ச பொண்ணு. விவரம் தெரிஞ்சா சரி. என்ன விஷயம்? ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தேன். கொடுங்களேன். நானும் உங்க கூட தாங்க இருக்கேன். செய்யறதெல்லாம் சில்றதெல்லாம் கேட்டா சீனியர். சார் ஒரு கம்ப்ளைண்ட். சார் நேத்து ட்ரீம்லேண்ட் ஹோட்டல பெரிய கலாட்டா. ட்ரீம்லேண்ட் ஹோட்டல? அந்த ஹோட்டலுக்காரங்க எல்லாமே சேர்ந்து எங்க அண்ணனை குத்தியரும் குலையுமா அடிச்சு தையல் போட கூட இடம் இல்லைன்னு டாக்டர் சொல்ற அளவுக்கு உடம்பு பூரா கத்தியால கிழிச்சிட்டாங்க சார். அப்படியா? சரி ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துட்டு போங்க, கவனிக்கிறேன். சரி எல்லாம் எழுதிருக்கீங்களா? எழுதிருக்கு சார். சரி நீங்க போங்க, நான் கவனிக்கிறேன். காதல் தோல்வியா? தோல்விக்கு என்னமா காரணம்? ஆரம்பத்தில் ஆசையை தீர்த்துக்கு. இந்த சக்தியாலையும் நம்ம பிரிக்க முடியாதுன்னு சத்தியம் செஞ்சவன் இப்ப ஜாதி வேற வேறன்னு சாக்கு சொல்ல ஆரம்பிச்சுட்டான். ஆரம்பத்திலேயே அவன் ஜாதி அவனுக்கு தெரியல போல இருக்கு. அணைச்சு பாதுகாக்க வேண்டிய ஒழுக்கத்தை ஆசைக்காக மறந்துட்டான். நனைஞ்சு சுமக்க வேண்டியது நாம தானேம்மா. விளையிற பொருளை நிலத்துக்கு சொந்தம் இல்ல, விதைச்சவனுக்கு தான் சொந்தம். கத்திக்காரன் புழைக்கிறதும் குத்துப்பட்டவன் சாகிறதும் காலங்காலமா நடந்துட்டு இருக்கு. அதை நான் மாத்தி காட்டுறேன். எனக்காக நீங்க நியாயங்கிறது எல்லாருக்குமே போது. வாமா போலாம். மதி வேண்டும் நின் கருணை நிதி வேண்டும், மதமென்னும் பேய் பிடியாதிருக்க வேண்டும். ஐயா. யாரம்மா நீ? நான் யாருன்றது உங்களுக்கு முக்கியமில்ல. இந்தம்மா இங்க வா. ஐயா கூட சுரணை இருந்தா இந்த வீதி பக்கமே வந்திருக்க மாட்டேன். நீதான் லாரியை வித்துப்பட்டு சேலையை சுத்தி எடுத்துறீரிய. வேற கெடுக்க புள்ளையா வந்து பிறந்துட்டான். போடா உள்ள. நீங்க எல்லா உயிரிலும் நான் இருக்கேன், என்னுள் எல்லா உயிரும் இருக்கு அப்படிங்கறது தானே கடவுளுடைய சித்தாந்தம். உயிர்ல கடவுள் இருந்தா ஜாதின்னு ஒண்ணு இல்லாம போயிடுமா? எந்த வேதத்துல தொழில தவிர ஜாதி குறிச்சிருக்கு சொல்லுங்க பாக்கலாம்.
வழி வழியா பெரியவங்க சொல்லிக்கிட்டு வராங்களே, அவங்க எல்லாம் முட்டாளுங்களா? ஆமா, அந்த மாதிரி முட்டாள்தனம் வேரோடி போயிடக்கூடாதுன்னுதான் சிவபெருமானே ஒவ்வொரு அவதாரத்திலையும் உமை அவளை ஒவ்வொரு ஜாதியும் பிறக்க சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அங்க பாருங்க, அவர் பார்வதிய செம்படவ ஜாதியில பிறக்க வச்சு கல்யாணம் பண்ணிட்டார். அவர் மக முருக கூட தெய்வயானையும் வள்ளியும் என்ன பொறுத்த வரைக்கும் ஒண்ணுதான்னு பக்கத்துல நிக்க வச்சிருக்காரு. இதெல்லாம் எதுக்கு? ஜாதி இல்ல, பேதம் இல்லைன்னு நம்ம போல இருக்கிற மரமண்ணிங்க புரிஞ்சுக்கதானே? அம்மா நீ பேசலாமா? அந்த சிவனே வந்து பேசுறாரு. எனக்கு புத்தி வந்துருச்சு அம்மா, புத்தி வந்துருச்சு. தமயந்தி, அம்மா தமயந்தி மன்னிச்சுட்ட மாமான்னு ஒரு வார்த்தை சொல்லுமா? மாமா. அப்பா. மோகனா சம்பவத்து அன்னைக்கு அவன் இனிமே இந்த மாதிரி நடந்துக்காதீங்க. சாரி மேடம், அன்எக்ஸ்பெக்டட் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அன்எக்ஸ்பெக்டடால பர்ஃபெக்ட்டாவே மோதிருக்கீங்க. I'm very sorry. சைக்கிள் காதுல தாரிய சொல்லிட்டா உடைஞ்சது ஒட்டிக்காது. ஆமாமா, என் காருக்கும் கண்ணு இல்ல, இருந்திருந்தா உங்க மேல மோதி இருக்காது. உங்க கண்ணு ஒழுங்கா இருக்குல்ல? ஓ, அதனால தான் இந்த தொல்லை எல்லாம். உன்ன பாருங்க, என் கார் ரொம்ப ராசியான கார். காரணம் இல்லாம கண்ட உங்க மேல மோதாது. ஏன் மேல மட்டேனா? அதுக்கு அவ்வளவு ஆசை? அதை எங்கிட்ட கேட்டா? இதுவரைக்கும் இந்த கார் எந்த ஆக்சிடென்ட்டும் பண்ணதில்ல. இப்போ உங்களை டச் பண்ணிருக்குன்னா அதுல ஏதோ காரணம் இருக்கு. காரோட்டம் நல்லா இல்லையானு உங்க வாயாட்டம் நல்லாவே இருக்கு. உங்களை எங்கேயோ பார்த்த ஞாபகம், ஆனா எங்கேன்னு தெரியல. நான் ஒரு சமூக சேவகி, எங்க வேணா பார்த்திருக்கலாம். தயவு செய்து எங்கூட வந்தீங்கன்னா உங்க சைக்கிள் ரிப்பேர் பண்ணி கொடுத்துறேன். ஒன்னாகாது, நான் பார்த்துக்கிறேன். ப்ளீஸ், தேங்க்யூ. ராமு, இந்த ட்ரீம்லேண்ட் ஹோட்டலை பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமா? ட்ரீம்லேண்ட் ரோஸ் மில்க்னா ரொம்ப ஃபேமஸ் ஆச்சே சார். அதை குடிச்சா உடல் கஷ்டம் மன கஷ்டம் ரெண்டுமே பறந்து போயிடும் சார். அப்படியா? இன்னும் நீங்க சாப்பிட்டது இல்லையா? அதுல ஒரு கிக் இருக்கு சார். ஒரு கிளாஸ் சாப்பிட்டா போதும், ஒரு நாள் பூரா ஆனந்தமா மேல பறக்குற மாதிரி இருக்கும். நீ சொல்றத பார்த்தா உடனே ஒரு கப் சாப்பிட போற தோணுது. அதுக்கு என்னங்க, வாங்க இப்ப கிளம்பலாம். நான் வரலன்னா கூட அண்ணன் விட மாட்டேங்க போல இருக்கு. அது வந்து அது வந்துச்சோம். ஆமா, அன்னைக்கு அதை சாப்பிட்டதுனாலதான் சண்டை நடக்கும்போது என்னால ஸ்டெடியா நிக்க முடியல.
இருக்கிற பணத்தை எடு. அன்னைக்கு மோகன் சீட்டாடி தோத்தது 500, உங்க ஆளுங்களை காயப்படுத்துறதுக்கு டாக்டர் ஃபீஸ் 1000. இத உங்களுக்கு எழுதிக்க. கொலை செய்யற நோக்கத்தோட அவங்கள தாக்கி காயப்படுத்தினதாக எங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. அதனால உன்னை கைது செய்யறேன். பொது இடத்தில் கலகம் செய்தது, மாற்றார் சொத்துக்களை சேதப்படுத்தியது, பலரை கொலை செய்ய முயற்சித்தது, இப்படி பல குற்றங்கள் உங்கள் மேல் சுமத்தப்பட்டிருக்கிறது. இதுக்கெல்லாம் நீங்க சொல்ற காரணம்? காரணமா? பேட்டை நாய்ங்க வெறி பிடிச்சு காட்டுக்கோழியை கடிச்சு குதிர மாதிரி கத்தி வைக்கிறதுக்கு உடம்புல எத்தனை இடங்கள் கணக்கு போட்டு பார்த்து பாலம் பாலமா கிடைச்சிருக்க பயங்கரத்தை நீங்களே பாருங்க. அதோ பாருங்கயா, அநியாய காரணங்க எப்படி கீழ இருக்கிறானுங்க. நடந்த விஷயத்த போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன், அவங்க தவறு ஓ மேலதான் இருக்குன்னு தர்ம உபதேசம் பண்ணிட்டு போயிட்டாங்க. எனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்த டாக்டர் விசாரிச்சீங்கன்னா யார யார் கொலை செய்ய முயற்சி பண்ணாங்கிற உண்மை உங்களுக்கு தெரியும். இந்த வழக்கில் பிராசிக்யூஷன் தரப்பில் கூறப்பட்டவர்கள் முழுமையாக ஏற்றுக்கொள்ளத்தக்க வகையில் இல்லை என்பதாலும், குற்றம் சுமத்தப்பட்டவர் கூறுவதில் ஓரளவு உண்மை இருப்பதாக நீதிமன்றம் கருதுவதாலும், குற்றத்தின் பலனை எதிரி கழித்து எதிரியை விடுதலை செய்கிறேன். வாங்கடா வந்தனம் பண்ணுங்கடா, வந்து இந்த வண்டியை தள்ளுங்கடா, பாளையம் பண்ண பரா சின்ன தாயி தத்த மகே பிச்சா முத்து எரிய வர்றாண்டோ. கண்ணில்லாத கொம்புக்கெல்லாம் சைக்கிள் சவாரி ஒரு கேடா. அறிவு கட்ட மடையா? யார பார்த்து மடையாங்கிற நீ? உன்னுதான்டா குருடா. ஓடி குருடி. என்னடா சொன்னீங்க சாரு? மன்னிச்சிருங்க காருக்கார் சாரு, தெரியாம உங்க மேல. ஏய் இங்க இருடா வேடிக்கை, மிச்ச முட்டையை குஞ்சு வைக்கிறதுக்குள்ள ஒழுங்க வீடு போயிச்சேரு. அத பாத்து போ சொல்லுங்க. உள்ள இந்த உலகத்தையே உத்து பார்த்தா நீங்க இப்போ சொல்லுவது எல்லாமே உண்மைதான். கொஞ்சம் தூர நின்று பழகுவது நன்மைதான், நன்மைதான். ஆமா 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 ஆமா. பிறகு கல்யாணம் ஆகிவிட்டா எது தடை? மாமா 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 வரட்டுங்களா? கொடுத்துட்டு போறீங்களா? அந்த கோழி குஞ்சு
Very good morning. Bearer, sir, வந்திருக்காங்க, கவனி.
இந்த ஹோட்டல்ல உங்களுக்கு ரொம்ப செல்வாக்கு இருக்க போல இருக்கே. அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல, நான் இந்த ஹோட்டலுக்கு ரெகுலர் கஸ்டமர், அதனாலதான் அந்த மரியாதை எல்லாம். ரெண்டு ஸ்பெஷல் ரோஸ் மில்க் கொண்டாங்க. என்ன அப்படி பாக்குறீங்க? ஒண்ணு இல்ல, டெக்கரேஷன்ல ரொம்ப பிரமாதமா இருக்கு. பிசினஸ் டாக்டிக்ஸ், வியாபார தந்திரம். சாப்பிடு. ஸ்பெஷல் ரோஸ் மில்க் எப்படி இருக்கு? ரொம்ப பிரமாதம், இன்னும் கொஞ்சம் சாப்பிடும் போல இருக்கு. ரெண்டு ரோஸ் மில்க் கொண்டு வா. மிஸ்டர் ரஞ்சித், பியூட்டிஃபுல் நேம். மிஸ்டர் ரஞ்சித், நீங்க சாப்பிடுங்க. நான் டெய்லி சாப்பிடுறேன், நீங்க சாப்பிடுங்க. பரவாயில்ல, ஒன்னும் ஆகாது, நான் பார்த்துக்கிறேன். சாப்பிடுங்க. கம் ஆன், சாப்பிடுங்க. உங்களுக்கு தொந்தரவு இல்லைனா நானே உங்களை உங்க வீட்டுல வந்து டிராப் பண்ணட்டுமா? நோ நோ நோ, உங்களுக்கு தொந்தரவு கொடுக்க விரும்பல, நானே போய்க்கிறேன். பாவம், இந்த ஆள் இன்னைக்கு ஒரு நாள் தான் டியூட்டி பாப்பாரு. என்ன சொல்றீங்க? அதுதான் சஸ்பென்ஸ். இது சஸ்பெண்ட், அதாவது வேலை நீக்கம். புதுசா வர்றாள் இன்ஸ்பெக்டர், அவர்கிட்ட டியூட்டியை ஒப்படைக்கிறதுக்காக அவர் வந்திருக்கார். ஓ, அப்படியா கதை? ஓய், இந்த சீனியர் சிதம்பரம் எத்தனை ஸ்டேஷனை பார்த்திருப்பேன். பல ஸ்டேஷனை பார்த்திருப்பீங்க இல்லையா? இப்ப வர்ற இன்ஸ்பெக்டர் இருக்கிறாரு, அவரு கண்டு காணாம விடுவாரோ இல்ல கரெக்டா இருப்பாரோ, சரி சனின்னு போவாரோ இல்ல சட்டம் பேசுவாரோ? அது சரி, அது சரி. இந்த மாதிரியா, இந்த ஆடு வீட்டுக்கு வேலைக்கு போனா அரிசியை வாங்கிட்டு வா, பருப்பை வாங்கிட்டு வான்னு சொல்லுவானே தவிர ஆக்கி வச்சுட்டு போட சொல்ல மாட்டான். ஆனா வர்ற இன்ஸ்பெக்டர் எப்படியோ, அது என்னமோ வாசகம் தான். என்ன கூட மாவு ஆட்டிட்டு தான் மசாலா அரைச்சுன்னு சொல்லுவாங்களே தவிர அடுப்படைக்கு வந்து அதை பாரு இதை பாரு சொன்னதே கிடையாது. வர்றவன் எப்படியோ அப்படி சொல்லு, அப்படி சொல்லு. என்ன குடலை துப்பிட்டு போறான்? இனிமே அவனுக்கு அது தேவையில்லை. எங்களுக்கு ஆனந்தம் ஆனந்தம் பிரம்மானந்தம் சார். அப்படியா சார்? நான் தான் ஏட்டு சார், 333 சார். நான் கான்ஸ்டபிள் 222. நீ பேசாத, சம்பந்தம் இல்லாம ஆசரானா சாருக்கு அது பிடிக்காது சார். நான் 20 வருஷம் அந்த ஸ்டேஷன்ல இருக்கேன் சார். சார், நான் 15 வருஷமா அந்த ஸ்டேஷன்ல இருக்கேன் சார். ஒன்னு அவர் கேட்டாரா, சம்பந்தம் இல்லாம ஆஜரானா சாருக்கு அது பிடிக்காது சார். எப்படி மடக்கணும் பாத்தியா? ராபர்ட், மிஸ்டர் சந்திரன் எஸ்ஐ. ராபர்ட், ஏஎஸ்ஐ. மிஸ்டர் சந்திரன், என்னுடைய சர்வீஸ்ல தெரிஞ்சோ தெரியாமலோ பல தவறுகள் நடந்திருக்கலாம், அதெல்லாம் பிரச்சனை வச்சுக்கூடாது. ஸோ பெஸ்ட் ஆஃப் லக். சார், இன்னைக்கு விவகாரம் காட்டங்கய்யா வீட்டில் இருக்கு சார். பெல்ட்டு? பெல்ட்டு வீட்டில் தான் இருக்குது. பேண்ட்டு? வீட்டில் இருக்குதுங்க. நீ மட்டும் இருக்கு இங்கே வந்த? அது வேட்டியை கட்டிட்டு டியூட்டிக்கு வந்துட்டேங்க. வாஷிங் கலவன்ஸு, ஷேவிங் கலவன்ஸ் எல்லாம் வாங்கிட்டு ஹிப்பி மாதிரி முடிய வளர்த்துக்கிட்டு ஒரு டிசிப்ளின் இல்லை, ஒரு ஹாரஸ்ட் இல்லை. இதெல்லாம் ஸ்டேஷனாக மாமியார் வீடா? இன்னும் ஹாஃப் அன் அவர் டைம் தர்றேன், எல்லாரும் ட்ரிம் ஆக்கணும். அண்டர்ஸ்டாண்ட்? எஸ் சார். யூ கேன் கோ.
சார் வந்து காலையில இருந்து ஒரு பயலா கூட காணமே. என்ன பண்ணிட்டு அருமையான காய் ஏப்பா வேற கத்தி இல்லையா? ஏன் சார்? இல்ல முடி எடுக்க சொன்னா தோலை உரிச்சுக்கிட்டு இருக்கே, இது ஆடை இருக்கிற கத்தியா? இது ஆடை இருக்கிற கத்தியா? ஆமா, உன்னை கறிக்கடையில பார்த்த ஞாபகம் இருக்கே. வாங்க வந்திருப்பேன், பயப்படாத சார். 10 வருஷமா இதே வேலையை பாக்குறேன். நானும் 20 வருஷமா சேவை பண்ணிக்கிறேன், இப்படி ஒரு கத்திய நான் பார்த்ததே இல்ல. கரெக்டா இருக்கான் பார் சார். என்ன அது? மீச மீச வைக்கிற ஆசையே போச்சியா? முடியாவது உங்க ஒட்டியா? அர்ஜென்டா ஆர்டினரியா? அர்ஜென்ட் தான். சரி சீக்கிரமா ட்ரெஸ் பண்ணிட்டு வாங்கினாரு. இங்க சீக்கிரமா கிழிஞ்சு போச்சு. சீக்கிரமா கிழிஞ்சு போச்சு இல்ல, சீக்கிரமா போய் ஊசி நூல் எடுத்துட்டு வரது. என்ன பாத்துட்டு நான் என்ன பண்றது? பேய் பயமா அடிக்கடி கேப்பா, என்னத்தையா கிழிச்சிட்டேன், என்ன வேலை செய்து கிழிச்சிட்டேன்பா. பாரடி, யாருடைய உதவி இல்லாம தன்னந்தனியா நானே கிழிச்சிருக்கிறேன் பார். கொஞ்சம் ஆடாம அசையாம நில்லுங்க. நின்னா அவசரம் ஆபீஸ் போவானா? அப்படியே தைக்க வேணா? அப்படியே தச்சுக்கிட்டே வந்து. ஆமா, இது என்ன கோணி தைக்கிற ஊசியா இல்ல துணி தைக்கிற ஊசியா? இல்ல இல்ல, துணி தைக்கிற ஊசிதான். பாத்து பாத்து தைச்சுக்கிட்டே வா. ஒழுங்கா இருங்க. ஏய் சரடி, பாத்து தை இல்லடா ஒரே உடனே. அப்பா இல்ல, கொஞ்சம் இல்லைங்களேன். கொஞ்சம் தைச்சிட்டியா? தைச்சிட்டேன். ஆஹா, இதுக்குத்தான் போல இருக்கு, உங்களுக்கு எல்லாம் தையல் நாயகின்னு பேர் வச்சிருக்காங்க. இங்க பா, எப்படி ஒரே கல்லுல 2-3? வணக்கம் மிஸ்டர் சந்திரன். வணக்கம். என் பேர் உமானா. பொன்மலையில இருக்கிற பெல்குலா எஸ்டேட் நான் தான் ஓனர். வருமானத்துக்கு எஸ்டேட்டு, பொதுபோக்கு பொதுஜன சேவை. நீங்க இந்த ஊருக்கு இன்ஸ்பெக்டரா வந்ததுல எங்களுக்கு எல்லாம் ரொம்ப சந்தோஷம். நீங்க எந்த நேரத்துல என்ன உதவி வேணாலும் சொல்லி அனுப்புங்க, நான் செஞ்சு கொடுக்குறேன். ரொம்ப சந்தோஷம். சட்டத்தை பாதுகாக்க உங்கள மாதிரி உள்ளவங்க ஒத்துழைப்பு தந்தா குற்றங்களே நடக்காம தடுத்துடலாம். சட்டம் என்ன சார் சட்டம்? ஒருத்தன் ஒரு குடிசைக்கு நெருப்பு வச்சா சட்டப்படி அது குத்தம். அதையே ஒரு குழந்தை செஞ்சா சட்டம் அதை மன்னிக்கிறது தவிர ஒரு வழியே இல்லையே. நீங்க என்ன சொல்றீங்க? நல்லது கெட்டதெல்லாம் நாம பார்த்து முடிவு பண்றதானே. சட்டம் என்னங்கறத இந்த ஊர் ஜனங்களுக்கு தெரியாது சார். அதனால தெரிஞ்சும் தெரியாமலும் செய்யற தவறுகளை கண்டும் காணாமல விட்டுறதுதான் உங்களுக்கு நல்லது, ஊருக்கு நல்லது. இத உங்க நன்மைக்காக தான் சொல்லிட்டு போறான். நான் வந்தேன். என்ன சொல்லுங்க? அவன்
அந்த கொலகாரன் தப்பா. கொலகாரனா? யார் சொல்றது? சந்திரா, இப்ப உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருந்தானே அவன் தான்ப்பா. அவன் தான் உங்க அப்பாவை கொலை செஞ்சவன். அந்த கிராதகன் தான்ப்பா. நல்லா ஞாபகப்படுத்தி சொல்லுமா. எப்படி அப்பா இவனை என்னால மறக்க முடியும்? ஒரு நாள் பார்த்திருந்தா ஒருவேளை மறந்திருப்பேன். பல நாள் பார்த்து பழகினாச்சு. இவன் உங்க அப்பாவோட பிசினஸ் பார்ட்னர். நாணயமா ஆரம்பிச்ச தொழில சட்ட விரோதமானதாக்கி சம்பாதிக்க ஆசைப்பட்டான். இவ திட்டத்தை கேட்டதும் இஷ்டமில்லாத உங்க அப்பா தொழில் கூட்டே தேவையில்லை, என் பாவ படத்தை திருப்பி கொடுத்துருன்னாரு. வணக்கம்மா. வணக்கம். நாணயமா தொழில் செஞ்சா நஷ்டமா இருக்கு, குறுக்கு வழியில லாபம் வரமாய் தொழில் செஞ்சா உன் மனசுக்கு கஷ்டமா இருக்கு. இதுக்கு என்னதான்ப்பா வழி? லாபத்துக்காக தேச துரோகம் செய்ய நான் விரும்புறேன். பொருளை கடத்தி நாட்டுடைய பொருளாதாரத்தை பாழாக்கி, போதையை கடத்தி மத்தவங்க தேகாரோக்கியத்தை பாழாக்கி, பொம்பளைகளை கடத்தி நம்ம மானம் மரியாதை எல்லாம் பாழாக்கி சம்பாதிக்கிற லாபம் எனக்கு தேவையே இல்லை. உன்னை மாத்தவே முடியாது. உனக்கு சேர வேண்டிய பணம் எல்லாம் இந்த பெட்டியில இருக்கு. சரி, நான் கையெழுத்து போட வேண்டிய பேப்பர்ஸ் இதோ. ஒரு பக்கத்துலயும் போடு. பணம் எல்லாம் சரியா இருக்கான்னு முதல்ல எண்ணி பார்த்தேன். திட்டமிட்டு அந்த கொலையை தற்செயலா நடந்த விபத்தா மத்தவங்களை நம்ப வச்சுட்டு இருக்கிறதெல்லாம் சுருட்டிக்கிட்டு அன்னைக்கு போனவன் இன்னைக்கு தான்ப்பா பாக்குறேன். இதே ஊர்லதான் அவளுக்கு எஸ்டேட் இருக்கிறதா சொன்னா. அதான்ப்பா எனக்கும் பயமா இருக்கு. பயப்படாதம்மா, எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து நீ வெறுநத்தியா இருக்கிறதுக்கு காரணமான அந்த கொலகாரண கொண்ணு அவ ரத்தத்தை கொண்டு வந்து உன் நெத்தியில பொட்டு வைக்கிறேன். சத்தியம். நமக்காக இந்த அம்மா எவ்வளவு கஷ்டப்படுறாங்க தெரியுமா? நமக்கு வீடு இல்லைங்கிறதுக்காக கவர்மெண்ட்டுக்கு எழுதி போட்டு நிலத்தை வாங்கி கொடுத்து நமக்கு வீடு கட்டி கொடுக்க ஏற்பாடு பண்றாங்க. இதெல்லாம் புரிஞ்சுக்காம பேசினா எப்படி? இதெல்லாம் புரிஞ்சுக்கிற புத்தி இருந்தா நாங்க எங்க எப்படி இருக்கோம்? இனிமேலாவது இந்த அம்மா பேச்சு கேட்டு ஒழுங்கா நடந்தா நம்ம புள்ள குட்டிங்களாவது புத்தியோட பிழைக்குமே. அறியாம பேசின எங்கள அம்மா தான் மன்னிக்கணும். மன்னிப்பு கேட்கறதும் மன்னிக்கிறதும் தேவையில்லாத விஷயம். நீங்க எல்லாம் ஒற்றுமையா கூட்டுறவு முறையில வீடு கட்டி பண்ண வச்சு படிச்சு பண வசதியோட வறுமை இல்லாம வாழ்ந்தீங்கன்னா அதுவே எனக்கு போதும். அம்மா தான் எங்களுக்கு தெய்வம். அவங்க சொல்றதுதான் இனிமே எங்களுக்கு வேத வாக்கு.
சார், நம்ம சந்தேகப்படுற மாதிரி எந்த தடயமும் கிடைக்கல சார். சாரி மிஸ் ரேட்டா, ராங் நியூஸ் நம்பி உங்களுக்கு தொல்லை கொடுத்துட்டேன். மிஸ் ரீட்டா, உங்களை மறுபடி சந்திக்கிறேன். ரஞ்சித், இப்ப எப்படி இருக்கு தெரியுமா? மேகத்துல மிதக்கிற மாதிரி இருக்கு. கதா உண்டால் மயக்குவது மது, கண்டால் மயக்குவது எது? எது? மாது. தலை சுத்துற மாதிரி இருக்கு. ஒன்னும் ஆகாது, நான் பாத்துக்கிறேன். நெஞ்சு அடிக்கிற மாதிரி இருக்கு. ஒன்னும் ஆகாது, நான் பாத்துக்கிறேன். வயித்த கலக்கிற மாதிரி இருக்கு. ஒன்னும் ஆகாது, நான் பாத்துக்கிறேன். உடம்பெல்லாம் வலிக்கிற மாதிரி இருக்கு. ஒன்னும் ஆகாது, நான் பாத்துக்கிறேன். Thank you.
ராபர்ட். அது மாமூலா போற மூங்கிலோட சார், அதை செக் பண்ண என்ன பிரயோஜனம்? பொன்மலையை பொறுத்த வரையிலும் எதையுமே நம்ப முடியல. எதுக்கும் டவுட்டை கிளியர் பண்ணிக்கிறது பெட்டர் இல்லையா? என்ன நீ போறியா நாம போட்டுமா? அதுல ஒண்ணு இல்ல சார். போற மூங்கிலோடு தானா நடரா? ராபர்ட், லஞ்சம் வாங்கிட்டு ஹோட்டல் ட்ரீம்லேண்டுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்து அவங்களை நீ உஷார்படுத்தினதையும் 20 லட்சம் ரூபாய் அபினை மாமூல் மரலோடுன்னு அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி அனுப்பி வச்சதையும் ரெண்டாவது டிபார்ட்மெண்ட்டுக்கு ரிப்போர்ட் அனுப்ப போறேன். தாராளமா அனுப்புங்க. ரிப்பிள் வர வரைக்கும் உன்னை சஸ்பெண்ட் பண்றேன். சஸ்பெண்ட் என்ன சார் சஸ்பெண்ட்? நானே ரெசிக்னேஷன் லெட்டர் தயாரா வச்சிருக்கேன். நீ நினைச்ச உடனே ரிசைன் பண்ண முடியாது ராபர்ட். டூ டூ டூ. எஸ் சார். இன்ஸ்பெக்டர் எதுக்கு ஐயா காலங்காத்தால இங்க வர சொல்லியிருக்காரு? காலங்காத்தால கண்ட கண்ட கடையில காஃபியை குடிச்சு உடம்ப கெடுத்துக்காம வீட்டுக்கு வந்து பெட் காஃபியை சாப்பிட்டு போங்க அப்படின்னு வர சொல்லியிருக்காரு. கண்ட கண்ட கடையில காபி சாப்பிடுறது அவருக்கு தெரியுமோ தெரியாதோ, ஆனா கடைஞ்சொல்லி சாப்பிடுற பாரு, அது கண்டிப்பா அவருக்கு தெரியும். யோ, சீனியர் சிதம்பரத்தை கிண்டல பண்ற. என்ன இருந்தாலும் இந்த ஜூனியர் தாண்டி தான் நீங்க வந்திருக்க முடியும். என்ன மிதிச்சுக்கிட்டா வந்தேன்? அட போயா, அட வாப்பா, வடிகட்டுன வேலு வடிவேலு அப்படின்னு சொல்றாரு. தேங்க்யூ தேங்க்யூ, குட் மார்னிங். என்னப்பா வட்டி வேலு, என்ன காத்து இந்த பக்கம் அடிக்குது? ஐயாவை பார்த்துட்டு வர சொல்லி. நான் என்ன ஒரு பெரிய மனுஷன், என்ன பாக்குறதுக்கு இவ்வளவு தூரம் இவ்வளவு கொடுத்தான். ஐயா, ஐ அம் வெரி வெரி சாரி. ஐயாவை நீங்க எல்லாம் ஐயா ஆக முடியாது, ஐயோ ஆகலாம். டூ டூ டூ. இந்த நிமிஷத்துல இருந்து உனக்கு எனக்கு டூ டூ டூ. நீ இங்க இருந்து போயிட்டு வடிவேலு. வடிவேலு, நீ ரொம்ப நல்லவாப்பா. தேங்க்யூ தேங்க்யூ. என்ன பத்தி நீ என்ன நினைக்கிற? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீங்களும் ரொம்ப நல்லவர் தாங்க. அப்படி சொல்லு அப்படி சொல்லு. நான் முன்னுக்கு வரணுமா வேண்டாமா? வரணும் சார், வரணும் சார். அப்படி சொல்லு அப்படி சொல்லு. ஆமா, நான் ஒரு சப் இன்ஸ்பெக்டரா வரணுமா வேண்டாமா? வரணும் சார், வரணும் சார். அப்படி சொல்லு அப்படி சொல்லு. ஏதாவது ஒரு பெரிய கேஸா கண்டுபிடிச்சு கொடுத்தா தானே எனக்கு ப்ரமோஷன் கிடைக்கும். ஆமா சார், ஆமா சார். அப்படி சொல்லு அப்படி சொல்லு. அதனால உங்க ட்ரீம்லேண்ட் ஹோட்டல்ல என்ன நடக்குதுன்னு என்கிட்ட மட்டும் ரகசியமா சொல்லிடு. நான் ரிட்டையர் ஆகிறதுக்குள்ளார ஒரு பெரிய கேஸா கண்டுபிடிச்சேங்கிற பேரோட பிறனா ராசா? ஒட்டு கேட்டா உத கிடைக்கும்னு சும்மாவா சொன்னாங்க? அடி படையில பேசுறீங்களோ? என்ன நடக்குது உங்ககிட்ட சொல்லாம வேற யாருகிட்ட சார் சொல்ல போற? அப்படி சொல்லு அப்படி சொல்லு. சார், அந்த ஹோட்டல்ல என்ன நடக்குது தெரியுமா? என்ன நடக்குது? ஹோட்டல் தான் சார் நடக்குது. ஆப்பட்டு சொல்லு ஆப்பட்டு சொல்லு. என்னயா சிரிப்பு? தமிழ் சிரிப்பு. ஆப்பட்டு சொல்லு ஆப்பட்டு சொல்லு. உள்ள
உள்ள என்ன நடக்குன்னு பாத்துட்டு வரலாமா? அதான வேல மார்னிங் சார். யார் யானி? ட்ரீம்லேண்ட் கிளப் ரீதா அம்மா இல்ல, அங்க இதை உங்கள்ட்ட கொடுத்துட்டு வர சொன்னாங்க. மாசா மாசம் 1ஆம் தேதி ஆனா இப்படி மாமூல அன்பளிப்பு கொடுக்கறது அவங்க பழக்கங்க. ஒழுங்கா தூக்குறியா உள்ள போறியா? என்னையா அன்பளிப்பு? என்னாச்சு? அன்பளிப்பும் இல்ல பண்பளிப்பும் இல்ல, ஒண்ணும் நடக்கல சார். இனிமே இங்கேயும் நடக்காது, உங்க ஹோட்டல் அங்கேயும் நடக்காது. துணையா சார் நீங்க? நாங்களா? அட போயா. இந்த இன்ஸ்பெக்டர் வந்த பிறகு கையில புளிய போட்டு சேர்ச்சி கழுவி விட்டுட்டோம். கரைபடியாத கரங்கள் காட்டி கெடுக்காமல் விடுங்கள். சோல் ரைட், நான் வரேன் சார். ஆளை பாரு, நம்ம எடுத்துக்கிறோம். ஐயோ என்னயா இது? கரைபடியாத கரங்கள் முன்னால எடுத்துட்டு போ, நாலு சோடா வாங்கிட்டு வரேன். சிங்கார செவ்வாயின் இன்ப பொங்கல் ராஜா உன்னை பார்த்தாலே போதும் என் கண்ணம் ரோஜா முல்லை தாமந்தி போலும் உவாசம் அடிவேசம் அனைக்கும் நீ தந்த மாலை என்றோ அழைக்கும் அனைக்கும் நீ தந்த மாலை என்றோ துடிக்கும் பூந்தேனை கொஞ்சம் தந்தால் எடுத்தும் கொடுத்தும் நீராமல் நீந்திக் கொண்டான் உதத்தில் துடிக்கும் பூந்தேனை கொஞ்சம் தந்தால் எடுத்தும் கொடுத்தும் நீராமல் நீந்திக் கொண்டான் உள்ளம் எங்கும்
ஒரு வெண்ணம் பொங்கும் உன்னங்க கட்டு ஒரு தங்கத்தட்டு ராஜா உன்னை பார்த்தாலே போதும் இந்த கோலத்துல வந்திருக்க அப்படியே சமாச்சாரம் துணையோட இருக்கிற பொண்ணுங்களுக்கு தொல்லை கொடுக்க ஆள் இருக்கும்போது யாருமே இல்லாத பொண்ணுக்கு அவஸ்தை கொடுக்க ஆள் இருக்காது. இதோ பாருமா, இனிமே நீ எங்கேயும் போக வேண்டாம். தாத்தா கூட எனக்கு ஒரு பொண்ணு இந்த வீட்லயே இருந்துரு. எந்த மாமா மச்சான் இங்க வர நான் பாக்க? நீங்க தானே பையனுக்கு 10 பவுன் நகையும் ரொக்கம் 20,000 கொடுக்கறேன்னு சொன்னீங்க. இப்ப கைய விரிச்சா எப்படிங்க? அப்ப இருந்த சூழ்நிலை வேற, இப்ப இருக்கிற சூழ்நிலை வேற. இதையே நாங்களும் திருப்பி சொல்லலாம்ல? இது பேச்சுக்காக இல்லைங்க. நீங்க தான் பெரிய மனசு பண்ணி என் பொண்ணை வாழ வைக்கணும். வீணா பேச்சு பிரயோஜனம் இல்ல. சொன்னபடி நகையும் ரொக்கமும் வந்தா உங்க பொண்ணுக்கு நிக்கா நடக்கும். இல்லனா பையனுக்கு நிக்கா நடக்கும், ஆனா பொண்ணு வேற. நல்லா முடிவு பண்ணி யோசிச்சு சொல்லி அனுப்புங்க. இதுக்கு வேற வழியே இல்லையா? ஒரே ஒரு வழி இருக்கு, கடைசி அதையும் முயற்சி பண்ணி பார்க்கிறேன். ரீட்டா, ரொம்ப நேரமா நான் காத்துக்கிட்டு இருக்கேன். எதுக்காக காத்துக்கிட்டு இருக்கீங்க? அவசரமா எனக்கு ஒரு 15,000 ரூபாய் பணம் தேவைப்படுது. பணமா? அதுவும் 15,000? ஆமா, அந்த தொகை இருந்தா தான் என் பொண்ணோட நிக்காக்கு நடக்கும். என்ன ரஹமான் புரியாம பேசுறீங்க? 100, 200னா தர்மம் பண்ணலாம். தர்மம்? எனக்கு தர்மத்தை பத்தி நீ பேசுறியா? நீங்க சம்பாதிக்கிறதுக்கு நான் தர்மத்தை மறந்தேனே, அதுக்கு இது நல்ல தண்டனை. உன்னால பணம் கொடுக்க முடியாது, என்னாலையும் உங்களை பழி வாங்காம இருக்க முடியாது. பதவியில இருந்தா என்னால என்ன செய்ய முடியுமோ அதை இப்பவும் என்னால செய்ய முடியும். மிஸ்டர் ரஹமான், என்ன இப்படி ஆத்திரப்படுறீங்க? சும்மா டெஸ்ட் பண்ண, அதுக்குள்ள சூடாயிட்டீங்களே. பணத்துக்காக பகைச்சுக்கிற அளவுக்கு நாம பழகி இருக்கோம். உங்களுக்கு பணம் தானே வேணும்? கைவசம் கேஷ் இல்ல, பேங்க் போன் பண்ணிருக்கேன். வந்ததும் உங்க வீட்டுக்கே நேரம் அனுப்புறேன். ஓகே? இந்த உதவிய நான் மறக்கவே மாட்டேன்.
ஹலோ ஹலோ 1107 எஸ் 1107 ஆள் வந்துட்டு இருக்கான் சீக்கிரமா புறப்படு நீ தீத்து கட்டிடலாம் நீங்க சொன்னதெல்லாம் கேட்கும் போது எனக்கே வேதனை தாங்க முடியல. பாதிக்கப்பட்டவங்களால எப்படி தாங்கிக்க முடியும்? இது பாருங்க, இனிமே உங்க பொண்ணை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம். தாப்புனால குறை தெரியாம ஏசனவரையே இந்த பொண்ணுக்கு நான் கல்யாணம் நினைக்கிறேன். அல்லா எங்களை அனாதி ஆக்கிட கூடாதுன்னு உங்களை அனுப்பிச்சு வச்சிருக்காரு. வர்றம்மா, போயிட்டு வா. நல்ல வேளை சமையல் கட்டு வந்து வீசி அடிக்காம போறீங்க. சுத்த கண்டி போட்டா இருக்கே, இப்படி இட்லி போடுறது தெரியலங்க. தெரியாத நின்னு சொல்லு. இனிமே எதை கேட்டாலும் பணி கூட மரியாதையா தட்டுல வச்சு கொண்டு வரணும் தெரியுதா? கையில் தூக்கிட்டு வரப்பா, மறுபடியும் குடிச்சிட வேண்டியதான். எப்படி நல்லாவே சமாளிக்கிற. பெல்ட் ஷூல எங்கம்மா? இங்க இருக்கு. அங்க இருக்கா? போதுமா, எடுத்துட்டு வா. இல்லங்க. என்னது? நீங்க தானே எது கொண்டு வந்தாலும் மரியாதைய தட்டுல வச்சு கொண்டு வான்னு சொன்னீங்க. கரும கரும. அம்மா, இதெல்லாம் ஏன் தண்ணியில் நினைச்சேன்? நல்லது காலவில்லை. ஷூ எல்லாம் சேரும் சகதமா இருந்துச்சு. சோப் போட்டு கழுவுனா நல்லா இருக்குமான்னு கழுவிட்டு வந்தேன். அது போய் இவரு கோச்சுக்கிறங்க. என்னண்ணா பாத்தியா, ஷூ எல்லாம் சேராயிடுச்சுன்னு சோப் போட்டு கழுவிட்டு வந்திருக்கா. ஐயோ பாவம், உனக்கு உதவி செய்யணும்னு அவளுக்கு ரொம்ப ஆசை. என்ன திவ்யா உதவி செய்யறேன்? என்ன கேட்டா? உனமாவே கேடு. ஓ ராதா, என்னை ஒம்பு கெடுக்கலன்னா உனக்கு பொழுதே போகாது. எனக்கு வெக்க வெக்கமா இருக்கு. என்னடா அது, புதுசா இருக்கு? இந்த உலகத்திலே உன்னை பார்த்தாதான் பொன்னம்மா கண்ணுக்கு ஆம்பளையா லட்சணமா தெரியதான். கட்டிக்கிட்டா உன்னதான் கட்டிக்குவாளாம், இல்லைன்னா கல்யாணமே செஞ்சுக்க மாட்டானோ. இந்த நாட்டுக்கட்டையே நான் கட்டிக்கணுமா? நாட்டுக்கட்டனாலும் நல்ல கட்டன்னு சொல்லுறாத. பொன்னம்மாவுக்கு என்னென்ன குறைச்சல்? நாகரிகம் இல்லை. நான் அவளை மாத்தி காட்டுறேன். பொது சேவைய
வீட்டுக்குள்ளே ஆரம்பிக்க போறியா? அகநானூறு வாழ்க்கை ஆரம்பம் ஆயிடுச்சு. என்ன சொன்ன? ஒண்ணு இல்ல, திருவிழா டூட்டிக்கு உனக்கு நேரம் ஆயிடுச்சுன்னு சொல்லுவோம். ஆமா, திருவிழாவுக்கு நாமே இன்னும் பொறுப்பல்ல, அதுக்குள்ள அங்க என்ன டியூட்டி? இப்பவே அதிகாரம் தூள் பறக்குது. அதான் பிச்சுட்ட ஞாபகம். நடக்கு நடக்கு ஜோதா, ஆடியில் சாமிக்கு திருநாள், ஆடுவிட்டு
இந்த பொன்மலை எஸ்டேட்ல இனிமே யாரும் அவ்வளவு சுலபமா பெண்களை கடத்த முடியாது. வாங்க. நாங்க தான இந்த ஊரகத்திலே வரப்பம் ஊருக்கு புதுசா. ஆமா அண்ணி, நான் இந்த ஊருக்கு புது ஷூ கறிக்கடைக்கார் தேடிட்டு வந்தாரு, அவரா உன்னை கூட்டிட்டு வந்தது. ஆமா அண்ணி, இவருக்கு என் மேல அளவு கிடந்த பிரியம். நான் 6 வருஷமா இன்னொருத்தங்கிட்ட வாழ்ந்துகிட்டு இருந்தேன், இப்ப அறுத்து போட்டுட்டு இவங்கிட்ட வந்துட்டேன். ஏண்டி நீ கவலையா இருக்கிற? ஏன் கவலை? எனக்கு தெரியும், வாங்கி வச்ச கடலைக்காய வறுக்க முடியல, மாசா மாசம் வர்ற மாய வரத்தாரு. இன்னேனா என் வீட்டுக்கு வந்து தட்டோ தட்டம் தட்டிக்கிட்டு இருக்காரோ, இல்ல இடியோ இடின்னு இடிச்சுக்கிட்டு இருக்காரோ. கவலைப்படாதடி. எக்கா எக்கா, அவரை நான் பார்த்துட்டேன்னா ஒரே மயக்கம் மயக்கம். என்னக்கா அது? இது எனக்கு பயக்கம் பயக்கம், நல்ல பயக்கம். என்னங்க கலாட்டா? ஒழுங்க கலாட்டா பண்ணாம ஊசி போட்டுக்குங்க, இல்ல உத தாங்க மாட்டீங்க. எதுக்குடி ஊசி? அதான புரியல. அத நீ தெரிஞ்சுக்க வேண்டியது இல்ல டாக்டர். அடச்சி, கைய ஊடிய, கை கை ஊடிய. ஊசி போடுறா ஊசி. நான் ஆம்பளையா? ஏய் ராஸ்கல், குரல மாத்தி பேசுன ஆம்பளை நினைச்சிடுவேன். போடுங்க டாக்டர். அந்த நான் மூல சரி. போடுங்க டாக்டர். இல்லையா, இதை வர்றேன். டேய் இந்தடா பொம்பளை, நான் ஆம்பளை செஞ்சோம். ஷட் அப். இதுக்காகவே இவளை சிரமப்பட்டீங்க. சாரி சாரி மேடம். ஸ்ப்ரே பண்ணி அனுப்புங்க. எஸ் மேடம். ஸ்ப்ரே பண்றதா? ஸ்ப்ரேனா என்ன? நம்மள சட்டையில போட்டு வறுப்பாங்க. ஏ மாப்பிள்ள, உங்க மாமனார் எதெல்லாம் செய்யறதா சொல்லியிருந்தாரோ அதெல்லாம் ஓரளவுக்கு செஞ்சிருக்கேன் நினைக்கிறேன். ஒரு திருப்தி தானே? இந்தம்மா நெக்லஸ் பிடிச்சிருக்க. அம்மா நீங்க நல்ல மனசோட செஞ்சதுனால ஒவ்வொன்னும் உங்க மனசு மாதிரியே நல்லா அமைஞ்சிருக்குமா. அப்படி என்ன நாங்க பெருசா செஞ்சிட்டோம், அதாவது நடக்க வேண்டிய நேரம் வந்தா தானா நடக்குது. இல்லம்மா, உங்க புள்ள மட்டும் மனசு வைக்கலன்னா என் பொண்ணுக்கு இந்த நல்ல காரியம் நடந்தே இருக்காது. நீங்களும் உங்க புள்ளையுமா சேர்ந்து என் பொண்ணு அதிர்ஷ்டக்காரி ஆக்கிட்டீங்க. இல்லம்மா, அப்போ நாங்க வரட்டுமா? சந்தோஷமா போயிட்டு வாங்க. அந்த சிவப்பு புடவைக்கு மஞ்சள் பார்டர் எவ்வளவு நல்லா மேட்ச் ஆயிருப்பாத்தியா? அட நாட்டுக்கிட்ட பாலிஷ் ஆயிடுச்சு. என்ன அதெல்லாம் யூனிஃபார்ம் சார்? இத கேட்ட சார், இந்த சீனியர் சிதம்பரத்துடைய நிலைமையை பார்த்தீங்களா சார்? சிறைய மட்டும் உருகிட்டு விட்டான் சார். சார் நீங்க உடனே வந்து ரிப்போர்ட் பண்ண சொன்னீங்களா? அவசரத்துல நான் யூனிஃபார்ம் போட்டேன், இந்த அவதாரத்தை எல்லாம் எடுக்க மறந்துட்டேன், மன்னிச்சுங்க சார். போட்டும் கடத்திட்டு போன இடத்தையா கண்டுபிடிச்சிங்களா? எங்க சார் கண்டுபிடிக்கிறது? படுவாய் பசங்க, யமகாலக பசங்க, மயக்கத்தோட தள்ளிட்டு போனா. மயக்கத்தோட கொண்டாந்து விட்டுட்டான். இன்னும் மயக்கம் தெளிவீங்க சார். எதிரீங்க நம்ம விட புத்திசாலிங்களா இருக்காங்க. அந்த சந்திரதை எப்படியும் சரி கட்டிடலாம நினைச்சேன், நடக்கல. ஆமா மேடம், அன்னங்காரன் கொடுக்கற தொல்லை போராதுன்னு அவன் தங்கச்சி கூட ஊரத்திருத்துறேன்னு சொல்லி குடிகாரனை எல்லாம் நல்லவனா மாத்தி நம்ம வியாபாரத்தையே கெடுக்கிறான். இதுக்கு ஒரு முடிவு வெட்டி ஆகணும். இனி அவனை க்ளோஸ் பண்ற தவிர வேற வழியே இல்ல. எதுக்கு வந்த? எதுக்கு வந்திருக்கேன்னு தெரியலையா? தெரியுது தெரியுது, ரூம் எல்லாம் கிளீனா தான் இருக்கு. நீங்க அப்படிதான் சொல்லுவீங்க, அப்புறம் அம்மா பார்த்து என்னதான் திட்டுவாங்க. சரி சீக்கிரமா பெருக்கிட்டு இடத்த காலி பண்ணு. அப்படி செய்வனா கத்தி கை அறுத்துறோம். அறுத்து அறுத்துட்டு போகுது, நீ போய் வேலை பாரு. என்கிட்ட கொடுங்க, நான் செய்து தரேன். உங்க கையில காயப்படாத? எங்க கையில காயம்பட்டா பரவாயில்ல. ஏன் அப்படி? அது அப்படித்தான். இப்படி அடிக்கடி எங்கிட்ட வந்து நிக்கிறிய, உனக்கு வெக்கமா இல்ல? பொம்பளை எந்த ஆம்பளை மேல ஆசை வச்சிருக்கிறாளோ அங்க மட்டும் ஒழுங்குபடுத்துறான்னு வேண்டாம். தரேன்.
அங்க பாத்துடு. Thank you.
அவங்களோட சேர்த்து உங்களையும் அனுப்பி வச்சிடறேன். Thank you.
நான் பார்த்து. தாதா, இங்க எதுக்கு வந்த? உங்களை பார்க்கத்தான். நான் இங்க இருக்கிறது உனக்கு எப்படி தெரியும்? எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டேன். துப்பறிய புறப்பட்டியா? இல்ல, நான் குப்புறவன கொடுமை உங்ககிட்ட சொல்லி தப்பிக்க வழி கேட்க வந்தேன். புரியற மாதிரி சொல்லு. நீங்க அப்பா ஆக போறீங்க. ஓ, அப்படியா? நான் எதிர்பார்த்ததுதான். என்னங்க இவ்வளவு சாதாரணமா சொல்றீங்க? உதிராத பூ காயாகிறதும் ஒழுக்கம் கட்ட பொண்ணு தாயாகிறதும் உலகத்துல ஒண்ணு அதிசயம். நான் தாயாக போறதே உங்க தயவுல தாங்க. ரொம்ப சந்தோஷம். நீங்க மட்டும் சந்தோஷப்பட்டா எப்படிங்க? ஒரு தாலி கயிறை என் கழுத்துல கட்டிட்டீங்கன்னா நானும் சந்தோஷப்படுவேன். கல்யாணமா? எனக்கும் உனக்கும். ஹலோ சந்திரன், ஐயா. ஆ, யார் பேசுறது? ஆ, அப்படியா? யார் நீங்க? ஹலோ, நீங்க யாரு? ஓகே ஓகே, உடனே வந்துடுறேன். உன்னை அழுது அழுது சாக வைக்கணும்னு ஆசைப்பட்டுதான் உன்னை காதலிக்கிற மாதிரி நடிச்சு கெடுத்தேன். அப்படி என்ன? நான் உங்களுக்கு துரோகம் செஞ்சேன். குடிக்காம இருக்கவே முடியாதிருந்த ஜனங்களை திருத்தி என் வியாபாரத்தை நீ கெடுத்த. அதனால தான் உன்னை நான் கெடுத்தேன். உன் அண்ணன் தொடர்ந்து எங்களுக்கு பல தொல்லைகளை கொடுத்து எங்க தொழிலுக்கு மூடுகளா நடத்த ஆசைப்பட்டான். ஆனா இந்நேரம் அவனுக்கு மூடுகளா நடந்திருக்கும். அது நடக்காது. அடுத்து நடக்க போறத அப்புறம் தெரிஞ்சுக்கீங்க. Thank you.
பழைச்சு போ. என்னது? என்ன மன்னிச்சிடுங்க சார், அக்கிரமக்காரங்க பேச்ச கேட்டு உங்களை கொலை செய்ய வந்த எனக்கு உயிர் பிச்சை கொடுத்து என் கண்ணை திறந்துட்டீங்க சார். தவறு உன்னோடதல்ல, சேரக்கூடாத கூட்டத்தோட சேர்ந்ததுனால செய்யக்கூடாத காரியத்தெல்லாம் நீ செஞ்ச. சார், எந்த உயிரை நீங்க காப்பாத்தினீங்களோ அந்த உயிரை உங்களுக்காக தியாகம் செய்ய நான் தயாரா இருக்கேன். இது சத்தியம். இப்ப வாது சொல்லு, இதுக்கெல்லாம் காரணம் யாரு? அவகிட்டே கூட்டு போறேன், அங்க நீங்க தெரிஞ்சுக்கலாம். என்னம்மா நடந்துச்சு? செய்யக்கூடாத தவறு செஞ்சுட்டு வரக்கூடாத இடத்துக்கு வந்து போக வேண்டிய இடத்துக்கு போயிட்டு இருக்கேனா? என்னம்மா சொல்றேன்? உங்களுக்கு தொல்லை கொடுக்க கூடாதுன்னு எனக்கு நானே மாப்பிளைய பாத்துக்கிட்டேன். இப்போ மடையில புள்ளைய சம்மந்தகிட்டு மனையில உட்கார சொல்லி அவனை கெஞ்சனா? மானம் கட்டவளுக்கு மனை எதுக்கு துணை எதுக்குன்னு துப்பாக்கி குண்டால என் துயரத்தை முடிவு கட்டிட்டான். யாரம்மா அந்த பாவி? அந்த சண்டாளம் பேரு ரஞ்சித். ஆமா சார், அவன்தான் எனக்கு பாஸ். உங்களை கொல்ல ஓனாயா அலைஞ்சுகிட்டு இருக்கான். உங்க அண்ணனை அவமானப்படுத்துறதுக்காகத்தான் உன்னை கெடுத்தேன்னு அந்த ஐயோக்கு சொல்லிட்டானே. அண்ணா, அம்மாட்ட சொல்லு, என்ன மன்னிச்சிடும் சொல்லலாம். அம்மாடி, சீதா கோட தாண்டினா, நெருப்பு மிதிச்சு நேர்மை நிரூபிச்சுட்டா, ராதா வீடு தாண்டினா, செஞ்ச குற்றத்துக்கு தீயிலே குளிச்சுட்டான்னு எல்லாரையும் பேச வச்சுட்டு எங்கேயோ போயிட்டியம்மா. அம்மாடி, வீடு இல்லாதவங்களுக்கெல்லாம் வீடு கட்டி கொடுத்துட்டு நீ மட்டும் காடு பார்த்து வந்துட்டியம்மா. உன்னை ஆசை காட்டி மோசம் செஞ்சவனையும் அவன் கூட்டத்தையும் உடனடியா உனக்கு துணையை அனுப்பி வைக்கிறம்மா. ஓ, சட்டத்தின் பாதுகாவலர் இன்ஸ்பெக்டர் சந்திரன் வந்திருக்காரா? சார, உயிரோட பார்க்க முடியாதுன்னு நினைச்சேன். பரவாயில்ல, பார்த்து என்னுடைய பழைய பாட்டனுடைய ஏகபோக வாரிசு நினைச்சு மன்னிப்பு கொடுத்தேன். அதை உன்னால புரிஞ்சுக்க முடியும். எங்கிட்ட தர்மம் பேசி உங்க அப்பா செத்தான், இப்ப சட்டம் பேசி சாக நீ வந்திருக்க. ரஞ்சித், இந்த செடியை அடியோட வெட்டி சாக்க வேண்டிய வேலையை இங்க நீங்க செய்யுங்க. இதோட பூவையும் வேலையும் பொசுக்கி தள்ளுற வேலையை அங்க நான் செய்யறேன். ஆடு அம்மனை தேடி வரல, அம்மனே ஆட்டை தேடி வந்து. ராபர்ட், நீயா? பழைய ராபர்ட்ல ரஞ்சித், உங்களோட உண்மையான உருவத்தை புரிஞ்சுக்கிட்டு அக்கிரமக்கார ஆர்மிக்கு இத்தனை நாள் தலைமை தாங்கின தவறுக்கு வருத்தப்படுற ராபர்ட். அப்படியா? எப்படி மரியாதையா துப்பாக்கிய டேபிள்ல வைக்க? Thank you.
கதையை முடிக்கிறதுக்கு முன்னாடி இவங்க அம்மா பொண்ணம்மா ரெண்டு பேர் கதையும் எப்படி முடியுதுங்கிறத பார்க்க வேண்டாம். அவசரப்படாத மாறாத் ரஞ்சித் ராபர்ட் நம்பிக்கை தொகை சிஸ்டம்பா. அப்படியா? இப்போ உன்ன குடிமொழி போல சந்திரன் உன் ஃப்ரெண்ட துப்பாக்கி கீழே போட சொல்றியா? வாழ்க்கையை பாழாக்கிற அந்த நச்சுப்பாம்ப நசுக்கி அவர் ரத்தத்தை கொண்டு வந்து உனக்கு பாதாபிஷேகம் செய்யணும் நினைச்சேன். ஆனா மகங்கையாலேயே அந்த பாவிக்கு தண்டனை கிடைச்சிருச்சு. இதை பார்க்க நீ உயிரோடு இல்லையே. சார் டிரான்ஸ்பர் ஆகி போறீங்க, எங்களையெல்லாம் மறந்துடக்கூடாது. அட சும்மா இல்லையா, அவருடைய தங்கமான மனசுக்கு மண்மலைக்கு போனாலும் பொன்மலை ஆயிடும். வாழ்க வளருக, நல்லா இருங்க சார். வாங்கம்மா.